ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃபேன்ஸ் கிளப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான விஷயம்லாம் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பரிஸ்டர் பாபு கொஞ்ச நாளாக வந்து ஆஃபேர் பண்ண போகிறாங்க, அதாவது சீரியலை முடிக்க போகிறாங்க, கிளைமேக்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க, இல்லை ஒரு சில வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த சீரியலில் நடிக்கிற ஒரு ஆக்டரை வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அது மட்டும் இல்லை இன்னும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் என்ன அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பரிஸ்டர் பாபு சீரியலில் அனிருத்துக்கு பெரியப்பாவாக நடிக்கிறார்ல, அவர் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் வராங்க அவர் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக நிறைய பேர் ரூமர்னு நீங்களாம் நினச்சிட்டு இருப்பீங்க, இந்த மாதிரி பரிஸ்டர் பாபு வந்து ஆஃபேர் போக போகுதுன்னு. அதெல்லாம் வந்து உண்மை தான். அதாவது சேனல்லேருந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபிஷியலாக நோட்டீஸே அனுப்பியிருக்காங்க. பரிஸ்டர் பாபு சீரியலுக்கு தொடர்ந்து டிஆர்பி ரொம்பவே கம்மியாக போயிட்டுருக்கு, அதனால் ஷோவை வந்து ஆஃபேர் பண்ண போகிறோம் அப்படின்னு அதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பரிஸ்டர் பாபு வந்து ஒரு நல்ல ஃபேமஸான சீரியல், இந்த சீரியல் மூலிமா பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி யூஎஸ், யூகே, இந்த மாதிரி பல ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து எனக்கு நிறைய ஃபேன்ஸ்லாம் கிடச்சிருக்காங்க. இது அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு நல்ல ஸ்டோரி இருக்கிற ஒரு சீரியல், இந்த சீரியலுக்கு இப்படி ஒரு நிலமெல்லாம் வரக்கூடாது, இப்போயும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பரிஸ்டர் பாபு வந்து ஆஃபர், அதாவது முடியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா போய் டிவியில் பாருங்கள். ஃபேன்ஸ் எல்லாருமே டிவியில் பார்த்தா தான் அந்த சீரியலுக்கான டிஆர்பி வந்து அதிகமாகும், அப்போ தான் வந்து அந்த ஸ்டோரியை வந்து அவங்களாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க சேனலில். ஸோ பரிஸ்டர் பாபு சீரியல் இதுக்கப்புறம் ஓடுறதும் ஓடாமல் இருக்கிறதும் ஃபேன்ஸ் ஆனால் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு அவர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்களா, என்ன பண்ணுறீங்கன்னா, பரிஸ்டர் பாபு சீரியலை இதுக்கப்புறம் டிவியில் மட்டும் பாருங்கள். இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதுக்கப்புறம் டிவியில் பார்க்க ஆரம்பிக்கிட்டோம். இப்போ பரிஸ்டர் பாபுக்கு டிஆர்பி கம்மியாச்சுன்னு இந்த மாதிரி ஸ்டாப் பண்ண போகிறாங்க. இதே நேரம் வந்து கூடிய சீரியல் பொம்மி சீரியலுக்கு வரக்கூடாதுன்னு நீங்களாம் நினச்சிங்கன்னா இப்போத்திலேருந்தே அந்த சீரியலை வந்து டிவியில் பார்க்க ஆரம்பிங்க.